லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். தொடர்ந்து தமிழகத்திற்கு காவிரி நீரை திறக்கக்கூடாது என கூறி கர்நாடகாவில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுவதால் இரு மாநிலங்களுக்கு இடையே பேருந்து சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், இரு மாநிலத்தோட பேருந்து சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க, அங்க இருக்கக்கூடிய பயணிகள் என்ன சொல்றாங்க? ராதா, நான் இப்ப இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கர்நாடக தமிழக எல்லையான பன்னாரி பகுதியில் இருக்கும், அதாவது எல்லை பகுதிகளில் இது ஒன்று. ஏற்கனவே பார்த்தோம், ஒசூர் பகுதியில போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரும் சிரமத்தை சந்திச்சு வந்தாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த பகுதி, இந்த சாலையானது பெரும்பாலும் போக்குவரத்து என்பது சரக்கு போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய சாலை. குறிப்பாக கர்நாடக மாநிலத்திலிருந்து ஈரோடு வழியாக, இந்த பன்னாரி சோதனை சாவடியை கடந்து ஈரோடு வழியாக திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அன்றாட அத்தியாவசிய தேவைக்கு உண்டான காய்கறி உள்ளிட்ட பொருட்கள் இந்த பகுதியில் எடுத்துச் செல்லப்படுவது வழக்கம். ஒரு நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட லாரிகள் இந்த சாலையை கடந்துதான் செல்வது வழக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த பன்னாரி சோதனை சாவடியிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்க காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த முழு கர்நாடகத்தில் முழு அடைப்பு போராட்டம் அறிவித்த அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இந்த கர்நாடகத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய லாரிகள் அனைத்துமே எல்லை பகுதியிலேயே நேற்று இரவே தமிழக எல்லை பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டன. குறிப்பாக திம்பம் மலைப்பாதையில இரவு நேர போக்குவரத்துக்கு தடை இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த தமிழக எல்லை பகுதிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய லாரிகள் தற்பொழுது இந்த பன்னாரி சோதனை சாவடியை கடந்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னாக்கா, தமிழகத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் எதுவுமே இந்த சாலை வழியாக கர்நாடக பகுதிக்கு அனுமதிக்கவில்லை. குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் வரக்கூடியவர்கள் கூட தமிழக பதிவில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பக்கூடிய பணியில் தான் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த முழு அடைப்பு போராட்டம் காரணமாக இந்த பகுதியில், அதாவது பன்னாரி எல்லை கடந்து இருக்கக்கூடிய கர்நாடக எல்லை பகுதியில் ஒரு சில ஆர்ப்பாட்டங்களும் போராட்டம் நடத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் ஒட்டுமொத்தமாக போக்குவரத்து இந்த பகுதியில வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே இந்த கன்னட அமைப்பினர் கூட்டமைப்பினர் சங்கத்தினர் கடந்த சில நாட்களாகவே இந்த காவிரி நதிநீர் விவகாரத்தில் கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. குறிப்பாக வாட்டாள் நாகராஜனை பொறுத்த வரைக்கும், ரஜினிகாந்த் எந்த பகுதியில் கர்நாடக மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரா, தமிழக மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நேற்று நடிகர் சித்தார்த் பங்கேற்ற நிகழ்ச்சியிலும் கூட கன்னட அமைப்பினர் அங்கே சென்று போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது போன்ற பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இன்று மாலை வரைக்கும் இந்த பாதுகாப்பு என்பது இந்த பகுதியில் தொடர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கறது காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராதா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள்.